மக்களே, நம்ம சித்து ஹாலிடேஸ்ல பாத்தீங்கன்னா வந்து நம்ம சிவகாசி எல்லாம் போயிட்டு வந்திருப்போம். அந்த பஸ் வியூ எல்லாம் உங்களை காட்டிட்டு போனானே, சிவகாசியில என்னடா வெடி? சோ அது என்ன வேலை? அந்த வேலைக்கு நம்மளால பாண்டிச்சேரியிலே கொடுக்க முடியும். ஆல்மோஸ்ட் நீங்க பாண்டிச்சேரி சீரீஸ் கூட பாத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ பாண்டிச்சேரியில சிவகாசி வேலைக்கே வந்து ஒரு இடத்துல கொடுக்க முடியும்னா அது வந்து நம்ம தேவகி ஏஜென்சியில தான் வந்து. ஆல்ரெடி இங்க வந்து நம்ம ஒரு ரெண்டு வாட்டி வீடியோ போனோம், போன தீபாவளி அதுக்கு முந்தினாட்டி தீபாவளிக்கு வீடியோஸ் பண்ணிருந்தோம், நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. இந்த வாட்டி வந்திருக்கிறோம். சோ ரெண்டு தீபாவளிக்கு என்ன ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த வாட்டியும் கொடுங்க தேவகி ஏஜென்சி. நிறைய எங்கிட்டு போய் வரணும்னு வழி சொல்றேன் நானு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நீங்க சிவகாசியில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே இங்கேயுமே கிடைக்கும். முருகர் கோயில் இருக்கும், அதுக்குள்ள வந்தீங்கன்னா இந்த வழி டைரக்டா வந்து முட்டும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவகி பட்டாஸ் கடன் தெரியும். உங்க ஆல்மோஸ்ட் இங்க யார் கேட்டாலுமே இந்த ரோட்ல வரவங்க யார் கேட்டாலுமே சொல்லுவாங்க. நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்ணிடுறேன். சோ இப்ப உள்ள என்னென்ன கிராக்கர்ஸ் இருக்குன்னு நம்ம உள்ள போய் பாக்கலாம். இது நம்ம பாக்குறோம்ல 50 சென்டிமீட்டர் 75 சென்டிமீட்டரோட அந்த கம்பி எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கூட வச்சிருக்காங்க. சோ ஃபயர் எக்ஸிகூஷனுக்கு என்னென்ன ப்ராப்பரா என்னென்ன மெயின்டைன் பண்ணுமோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி வெல்லாம் வச்சிருக்காங்க. உள்ள போவோம். சோ உள்ள போனா உங்களுக்கான கிராக்கர்ஸ் எல்லாம் இருக்குது. சோ அதெல்லாம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்ம பிரதர் சார், நம்ம சார் இருக்கிறது, அவர் கூட சேர்ந்து வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம். 5 cm இது, 5 cm, 7 cm, 10 cm, 12 cm, 15 cm, அப்புறம் 30 cm. அப்படியே வந்துடும், இங்கே வந்துடுங்க, இங்கே வந்துடுங்க. இது 15 cm, இது 30 cm, 30 cm உள்ள இருக்கு, இது வந்து 70 cm. மொத்த கம்பி ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன? இதில் இருந்து ஆரம்பிக்குது. இது பிகினிங் வந்து 5 cm வந்து உங்களுக்கு 9 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது. 9 ரூபாயில ஆமாம், 5 cm 9 ரூபா. இது வந்து 50 cm வந்து 250 ரூபா. இது நீங்க கையில வச்சு 50 75? இது 75. இது என்ன பேலன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது? 300 ரூபா. ஓகே, அடுத்தது என்ன பார்க்கலாம் நம்ம? அடுத்தது வந்து நம்ம இதுல பார்க்கலாம், சக்கரம் பார்க்கலாம். வாங்க, சக்கரம் பார்க்கலாம், ஃபேன்சி ஐட்டம் பார்க்கலாம். இங்க வாங்க, இது வந்து சக்கரம். இதுல வந்து 25 பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸ்ல. இது 125 ரூபா. இதுல வந்து சக்கரத்துல உங்களுக்கு மொத்தம் 10 வெரைட்டி இருக்கும். 10 டைப்ஸ் ஆஃப் சக்கரை இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இருக்கு பாருங்க, இது ஹேண்ட் சக்கரம், இது கையில வச்சுக்கிறது. மொத்தம் 10 ஐட்டம் இருக்கு. 10 வகை இருக்கு. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது சக்கரம் தான், இது ஒரு சக்கரம். மொத்தம் 11 வகை சக்கரம் இருக்கு. ஓகே, என்ன விலையில இருந்து ஆரம்பிக்குது சக்கரம்? சக்கரம் வந்து உங்களுக்கு பிகினிங் வந்து 160 இருந்து ஆரம்பிக்குது. 60 இருந்து உங்களுக்கு 300 ரூபா வரையில இருக்கு. ஓகே, அடுத்து சக்கரம். அதுக்கு அடுத்து பாருங்க, இது ஃபேன்சி ஐட்டம். இது வந்து இது சக்கரம் மாதிரி தான் கையில பிடிக்கிறது, இல்ல கிராக்லிங் வரலாம், சவுண்ட் வர்றது, கிராக்லிங் வர்றது. ஒரு சக்கரம் இருக்கு பாருங்க, இதுவும் ஒரு சக்கரம் தான். மொத்தம் 10-12 வகையான சக்கரம் இருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்து பாருங்க, இது ஹெலிகாப்டர், அது ட்ரோன் இருக்கு இல்லையா? அந்த ட்ரோன் மாதிரி இருக்கு. ஓகே, அந்த டைப் இது. இது ஸ்பின்னர் பம்பரம் இருக்கு இல்லையா, அந்த வகையான ஐட்டம் இது. ஓகே, இதெல்லாம் ஃபேன்சி ஐட்டம். இதெல்லாம் வந்து ஃபவுண்டைன். ஃபவுண்டைன்ல உங்களுக்கு எத்தனை ஐட்டம் இருக்கு பாருங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்புறம் அங்கேயே இருக்கு ஃபவுண்டைன்ல, அதை பாதை அப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்க சார், இது வந்து ஜாட்டி. இது ஜாட்டி வந்து சாதாரணமாக ஜாட்டி வந்து உங்களுக்கு வந்து ஃபோல்ட் ஆகும். இது ஃபோல்ட் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக நிற்கும், அப்படி கம்பி மாரி. இது அதனால மேலே படாது, அதை பாருங்க, ஸ்டிக்காக நிற்கா, ஸ்டிப்பாக நிற்குதா, அந்த டைப்ஸ் ஆஃப் ஜாட்டி இது. இதில் ஃபோல்டிங் ஜாட்டி இருக்கு. ஆமாம், அது 1.5 அடி, 2 அடி, 4 அடி வரையும் ஜாட்டி இருக்கு. இது ஜாட்டியோட வேலை? ஜாட்டியோட வேலை வந்து உங்களுக்கு பிகினிங் வந்து 50, அதிகபட்சம் 150. 150? ஆமாம், 50, 75, 100, 150. ஓகே, 4 வெரைட்டி இருக்குது. அடுத்தது என்ன பார்க்கலாம்? அதுக்கப்புறம் தான் ஃபவுண்டைன் தான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இது பிகினிங் வந்து 80 ரூபால இருந்து உங்களுக்கு வந்து 450 ரூபா, 600 ரூபா வரையில இருக்கு, 750 ரூபா வரையில இருக்கு. இன்னைக்கு என்ன பாருங்க, அதை பாருங்க, அதுவும் ஒரு ஃபவுண்டைன் தான். 750 ரூபா போட்டு, 750 ரூபா, அதில் 5 பீஸ் இருக்கும். அது என்னன்னா கிராக்லிங் ஃபவுண்டைன் அது. ஓகே, அந்த டைப்பு. இங்க என்ன பார்க்கலாம் இந்த ரோல? இதெல்லாம் கலசம், இதுவும் ஃபவுண்டைன் தான். இது வந்து கலர் கலசம், வெளியில போய் பில் போட்டுக்கலாம். பிகினிங் வந்து 200 ரூபாயில இருக்கு,
மோஸ்ட்லி வந்து அதிகபட்சமாக வந்து 750 ரூபாய் அது காமிச்சு இல்லையா, அது இருக்கு. இதுலலாம் வந்து உங்களுக்கு ரெண்டு பீஸ் இருக்கும், இதுல வந்து ரெண்டு பீஸ் தான் இருக்கும். இதுல ரெண்டு பீஸ் இருக்கும், இது பெருசா இருக்கும், ரெண்டு பீஸ்னாலும் பெருசா இருக்கும். ரெண்டு பீஸ் பெருசா இருக்குங்களா, சைஸ் இருக்கிறதுல தான் பெருசு. இது வந்து அதிகபட்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32-35 seconds வரலயும் போகும். ஹைட் நல்லா இருக்கும், ஒரு கரண்ட் கம்ப அளவு போகும், அது வந்து அவ்வளவு எல்லாம் போகாது. அதிகபட்சம் போனா 10 அடி, அதுக்கு மேல எல்லாம் மருந்து இதுல வைக்க முடியாது, அவ்வளவுதான் வைப்பாங்க. இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சைரனோட வரும், அது சவுண்ட் வந்து ஃபவுண்டைன் வரும். ஓகே, இதில் வச்சு கொளுத்தணும். ஸ்டாண்ட் இது, ஸ்டாண்ட் இது, இதை பார்த்துங்க. ஸ்டாண்ட் அப்படி வச்சுட்டு இதில் அப்படி வச்சுட்டு கொளுத்த வேண்டியது தான். ஓகே, இப்படி வச்சு கொளுத்த வேண்டியது தான். சரி, இதுதான் ஃபார்மெட். ஓகே, இல்லை இப்படி திருப்பி வைக்கணும்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல இருந்து வருமா? இல்லை இதுதான், இதுதான். ஓகே, இது வரைக்கும் பாருங்க, திரி கொளுத்துற இடம் இதில் இப்படி தான் கொளுத்தணும், வச்சு தான் கொளுத்தணும். இதுதான் அவுட்லெட். ஓகே, இதில் மூணு பீஸ் தான் இருக்கும், இது 350 ரூபா. இன்னும் ஃபங்க்ஷன் நல்லது, ஏன்னா கம்பெனி ஐட்டம்ன்றதுனால உங்களுக்கு ஃபங்க்ஷன்லாம் வந்து ஃபெயிலியர்லாம் ஆகாது. ஓஹோ, 100% கேரண்டி. ஆமாம் ஆமாம் ஆமாம். என்ன கம்பெனி அது? இது மோரின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. மோரி நல்லா இருக்கும், வழக்கமாக பார்க்கறது தான் போல எங்ககிட்ட. இந்த கம்பெனி ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு நான் அது கம்ப்ளைண்ட்டே வராது அதில் அந்த ஐட்டத்தில். இதுல வந்து 10 பீஸ் இருக்கும், இது 350 ரூபா, இதுவும் கலசம் தான், 10 பீஸ் 250 ரேட் அப்படி இருக்கும். இது பாருங்க, இது வந்து இது ஃபவுண்டைன் தான், இது வந்து பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க, இது பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க, பட்டர்ஃப்ளை மாதிரி வரைக்கும். இது வந்து கிராக்லிங் சிட்புட்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி டைப்பு. இது ஃபவுண்டைன் தான், இது ஃபவுண்டைன் தான், இது ஃபவுண்டைன் தான், இது எல்லாமே ஃபவுண்டைன் ஆயிட்டு தான். அது எல்லாமே ரேட்டு தான், 350, 150, 300, 500, 500, அது எல்லாமே ரேட்டு. ஓகே, ரேட்டு. இது வந்து மினி அவுட் இருக்கு இல்லையா, மினி பெரிய அவுட் இருக்கு இல்லைங்களா, அது இருக்கு பாருங்க, பெரிய அவுட்லாம். ஆமா, 500. ஆ, அதே மாதிரி மினி அவுட், இது மினி அவுட் இது. ஆமா, அதால இருந்து 200 ரூபாவா? ஆமா, இது வந்து 500 ரூபா வரும். ஓகே சரி, அவுட்டை பத்தி சொல்லுங்க. அவுட் எப்படி, சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும்? மினிமம் வந்து 15 அவுட், மினிமம் அவுட் 15 இருக்கு பாருங்க. 30 இருக்குது, 60 இருக்குங்க, அது இருக்கு பாருங்க, 15 அவுட். ஓகே, உள்ள இருக்குதா? அது இல்ல, அது இல்ல. ஓகே, பாருங்க, இது 15 ஷாட்டு, எஃப்னு போட்டுருங்களா, 15 ஷாட்டு. இது வந்து 30, இது 60, இது 100, இது 120 ஷாட்டு. அது 224 ஷாட்டு, அது இருக்கு பாருங்க கீழே. ஆமா ஆமா, இது பாருங்க, இது வந்து இந்த பீகாக் மயில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஐட்டம் அது. இது வந்து ஒரு இடத்துல கொளுத்தினாலே போதும், ஆச்சு மாரி போகும், மயில் தொகை வருது இல்லையா, அந்த மாதிரியான டைப் இது. இது ரேட் 500 ரூபா. அது அப்புறம் இது அந்த அது மினி பீகாக் சின்னது, இப்போ பெருசு காமிச்சு இல்லைங்களா, அதில் இது சின்னது, இது மீடியம், இது சின்னது, ஆச்சுங்களா. அப்புறம் பாருங்க மேலே இருக்கு அது ஸ்மோக், இதை பாருங்க பாருங்க, அது கலர் ஸ்மோக், 3 பீஸ் இருக்கும், 200 ரூபா பகலில் கொளுத்துறது அது. அது ஷார்ட், 50 ஷார்ட் அது, அது சோனி, அது ஒரு கலர் ஸ்மோக்கு. இங்கே பாருங்க, அது கிராக்லிங், கிராக்லிங் கேண்டில் அது, கிராக்லிங் கேண்டில் அது. ஓகே, கேண்டில். இங்கே பாருங்க, இது வந்து அந்த மேஜிக் பவர், மேஜிக் மணின்னு சொல்லிட்டு பணம், டூப்ளிகேட் பணம் வரும், டூப்ளிகேட் பணம் கொட்டுறது அது, அந்த ஐட்டம். அப்புறம் அந்த பேட்டை பற்றி சொல்லணும், பேட் அண்ட் பால் பற்றி. இது வந்து கலர் பென்சில், இது அடிக்க அடிச்சு கலர் பென்சிலா, இதுல வந்து கலர் ஸ்மோக் வரும் அதுல, இது 300 ரூபா வித்தியாசமா வந்திருக்கு. ஆமா, அப்படி செட்டு தான் அது. ஓகே, இதோ இருக்கு பாருங்க, இது வந்து கம்பி, இந்த கம்பி வந்து இத 10 பீஸ் இருக்கும், அந்த கம்பியில, இந்த கம்பியில 10 பீஸ் இருக்கும், 120 ரூபா அது, அது 30 CM. பாருங்க, அது ஒரு பாரு 5G போட்டிருக்கு இல்லையா, அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கையில வந்து துப்பாக்கி மாதிரி இருக்கும், கேண்டில் அது, அந்த ஒரு டைப் அது.
மொத்தம் ஏறக்குறைய எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 30 கம்பெனி இருக்கும். 30 கம்பெனி எல்லாமே பர்மனன்ட் கம்பெனி தான். எல்லாம் அதான் வர அந்த நாள் ஓலப்பட்டாஸ் பாத்துறீங்களா? அதான் அது இந்த ஓலப்பட்டாஸ்ன்றது. ஆமா 25 பீஸ் இருக்கும் அதுல, அது 200 ரூபா. அது அது ஸ்மோக்கு, அது மினி ஸ்மோக், 5 பீஸ் இருக்கும் அது. இது வந்து ஃபவுண்டைன், இது கிராக்லிங் ஃபவுண்டைன். இது கிராக்லிங் ஃபவுண்டைன் தான். இது வந்து சிப்புட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, பரபரன்னு பொரியிருது அந்த மாதிரி டைப். பாம்பு மாத்திரை சொல்றாங்கல்ல, அந்த பாம்பு மாத்திரை தான் இது. ஓகே, இது 10 பீஸ் இருக்கும், அது பெருசா இருக்கும். இது மினிமம், இது இது 20 ரூபா ஒரு பாக்ஸ், ஒரு பெட்டி 10 பெட்டி இருக்கும், 20 ரூபா. இது என்னது? இது மினி அவுட், சின்ன அவுட் இருக்கு இல்லீங்களா? ஆமா, இப்ப நம்ம பெரிய அவுட் காமிச்சோம் இல்லையா, அதுல மினி அவுட் சின்ன அவுட். இந்த பம்பர் ட்விஸ்டர், இதெல்லாம் இதுங்க ட்விஸ்டர் பம்பர மாதிரி சுத்துறது, கீழே வச்சு கொளுத்தணும்னு வச்சுங்களா, கிரிப்கான் ஸ்டட்டன் ஹைட்ல சுத்து பம்பர மாதிரி சுத்துறது. ஓகே, 100 வாழை போட்டிருந்தாங்கல்ல, அதே டைப் தான். ஆனா அது மெத்தட் வேற, அதனுடைய ப்ராசஸ் வேற, இதனுடைய ப்ராசஸ் வேற, அதனுடைய ஃபங்க்ஷன் வேற, இதனுடைய ஃபங்க்ஷன் வேற. அதெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 100 வாழைன்றது உங்களுக்கு வந்து ஒரு 5 செகண்ட், 6 செகண்ட் தான் வரைக்கும். இது பாத்தீங்கன்னா 20 செகண்ட், 30 செகண்ட் வரை வரைக்கும் டைமிங் தெரிக்காது, மேல பட்டு ஒன்னும் காயாகாது, பயம் இல்லாம கொடுக்கலாம். ஓகே, அவர் கூட ஃபுல்லா முட்டாங்க. ஆமா, அப்படிதான் இருக்கும் ரப்பர். ஓகே, இதனுடைய மேனுஃபேக்சரிங்கே வேற. ஓஹோ, இதெல்லாம் வாழால வராது, இது வந்து இது வாழால வராது, இது பசுமை பட்டாசு. இது ஓகே, இங்க இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு பசுமை பட்டாசு தான். அதனுடைய சிம்பிள் இருக்கு பாருங்க, எல்லாத்துலயும் இருக்கும். ஆமா, இதோ இருக்கு பாருங்க, பசுமை பட்டாசு. ஓகே, என்னடா
நம்ம கிராக்கர்ஸ் பத்தி பாத்துருந்தா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ கிராக்கர் நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கிறேன். வாங்க நம்ம பாண்டிச்சேரி பீப்பிள் இந்த பக்கம் கடலூர் விழுப்புரம் திண்டிவனம் சுத்திட்டு சிவகாசி வேலைக்கே வாகனம் நினைச்சிங்கன்னா நீங்க வர வேண்டியா இருந்தா தேவிகி ஏஜென்சி இந்த எங்க லொக்கேட் ஆயிருதுன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரியாங்குப்பத்துக்குள்ளதான் லொக்கேட் ஆயிருக்குது. சோ இன்கேஸ் இந்த வீடியோஸ் பாக்குற யாராவது பாத்துட்டு வந்து கூட சொல்லுங்க, வீடியோஸ் பாத்துட்டு சொல்லுங்க, அவங்க ஹாப்பியாவாங்க, நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சோ ஓகே மக்களே, அண்டில் பாய், சீ யூ.